பெயர் ஐயப்பன் என்கிற சுதர்சன் ஐயங்கார். நாம் இன்று பார்க்கிருக்கும் தலைப்பு பிளவு ஆண்டு. பிளவு ஆண்டோட ஈய விசேஷங்களை பற்றி பார்க்கிருக்கிறோம். நம்மளோட யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் பிளவு ஆண்டில் இருக்கிறோம். பிளவு ஆண்டில் முக்கியமான விசேஷங்கள் அன்றைய நாள், அன்றைய கிழமை. அன்றைய கிழமையில் என்னென்ன விசேஷங்கள், அதாவது ஏகாதசியாக அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய பிளவு ஆண்டில் முதல்ல வர விசேஷம் 6/6/2021 ஞாயிற்றுக்கிழமை சர்வ ஏகாதசி. ¡Gracias!
சுவாதி நட்சத்திரம் என்பதால் அஜயகிரிவரை வழிபடலாம். 17/8/2021 செவ்வாய்க்கிழமை ஆவணி மாதம் பிறப்பு. 18/8/2021 புதன்கிழமை அது சர்வ ஏகாதசி பெருமாளை வழிபடலாம். 20/8/2021 வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம். அன்று லட்சுமியை நினைத்து வரலட்சுமி பூஜை செய்பவர்கள் அவரவர்கள் அகத்தில் அன்று வரலட்சுமி பூஜை செய்யலாம். திருமாங்கல்ய சரடை மாற்றுவோடு செய்யலாம். 21/8/2021 சனிக்கிழமை ரிக்வேத உபகர்மா. அன்று ரிக்வேதத்தில் அனுஷ்டிப்பவர்கள் ரிக்வேத உபகர்மா அதாவது மூணலை மாற்றிக்கொள்பவர்கள் உபநயம் என்று சொல்வார்கள். அதை மாற்றிக்கொள்பவர்கள் அன்று அவர்கள் கொண்டாடம் அனுஷ்டிக்க வேண்டிய நாள். 22/8/2021 ஞாயிற்றுக்கிழமை யஜுர்வேத உபகர்மா. யஜுர்வேதம் கடைபிடிப்பவர்கள் யஜுர்வேத உபகர்மா அன்று அனுஷ்டிப்பவர்கள். 23/8/2021 திங்கட்கிழமை காயத்ரி ஜபம். அன்று காயத்ரி நினைத்து காயத்ரி ஜபம் செய்பவர்கள் அன்று காயத்ரி ஜபம் அனுஷ்டிக்கலாம். 30/8/2021 திங்கட்கிழமை கோகுல அஷ்டமி. 31/8/2021 செவ்வாய்க்கிழமை பாஞ்சராத்திரம் ஸ்ரீ ஜெயந்தி. பாஞ்சராத்திரத்தில் அனுஷ்டிப்பவர்கள் அன்று பாஞ்சராத்திரம் கிருஷ்ண ஜெயந்தி அனுஷ்டிக்கலாம். 3/9/2021 வெள்ளிக்கிழமை சர்வ ஏகாதசி அன்று பெருமாளை வழிபட அனுஷ்டிக்கலாம். 6/9/2021 திங்கட்கிழமை சர்வ அமாவாசை முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுப்பவர்கள் அன்று தர்ப்பணம் கொடுக்கலாம். 9/9/2021 வியாழக்கிழமை அன்று குருசாந்தி பூஜை செய்பவர்கள் குருசாந்தி பூஜை செய்யலாம். 10/9/2021 வெள்ளிக்கிழமை அன்று விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபடலாம். கணபதி ஹோமம் செய்பவர்கள் அன்று கணபதியை நினைத்து தானம் கணபதி ஹோமம் செய்யலாம். காரிய நிவர்த்தி தடைகள் ஏதாவது இருந்தால் நிவர்த்தியாகும். 11/9/2021 சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரம். 17/9/2021 வெள்ளிக்கிழமை புரட்டாசி மாத பிறப்பு. அன்று சர்வ ஏகாதசி. புரட்டாசி மாதத்தில் சர்வ ஏகாதசி வருகிறது. 21/9/2021 செவ்வாய்க்கிழமை மகாலபட்ச அமாவாசை. அனைவரும் அன்று கண்டிப்பாக முன்னோர்களை நினைத்து திதி கொடுக்கலாம். கண்டிப்பாக அனைவரும் செய்யலாம். 24/9/2021 வெள்ளிக்கிழமை மகாபரணி. 29/9/2021 புதன்கிழமை அஷ்டமி அன்று. 2/10/2021 சனிக்கிழமை சர்வ ஏகாதசி. 5/10/2021 செவ்வாய்க்கிழமை போதாயன அமாவாசை. போதாயனத்தில் அனுஷ்டிப்பவர்கள் போதாயன அமாவாசை அன்று. 6/10/2021 புதன்கிழமை மகாளி அமாவாசை. 7/10/2021 வியாழக்கிழமை நவராத்திரி பூஜை ஆரம்பம். அன்று முதல் ஆரம்பிக்கிறது 9 நாள் நவராத்திரி பூஜை ஆரம்பம்.
14/10/2021 வியாழக்கிழமை அன்று நவமி சரஸ்வதி பூஜை, 15/10/2021 விஜயதசமி அன்று சிரவண விரதம், அன்று வேதாந்த தேசிக திருநட்சத்திரம், 16/10/2021 சனிக்கிழமை சர்வ ஏகாதசி, 17/10/2021 ஞாயிற்றுக்கிழமை துலாஸ்தானம், 18/10/2021 திங்கட்கிழமை குலாஸ்தானம் ஆரம்பம், 11/11/2021 திங்கட்கிழமை அன்று சர்வ ஏகாதேசி, 3/11/2021 புதன்கிழமை அன்று நாகர் சதுர்த்தி, ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் அன்று ராகு கேதுடன் கூடிய விநாயகரை வழிபடலாம். பாராயணம் செய்யப்பட்டு சொர்க்கவாசல் வழியாக பெருமாள்
16/12/2021 வியாழக்கிழமை, மார்கழி மாதம், பிறப்பு தனுர் மாத பூஜை. 29/12/2021 புதன்கிழமை, சுவாதி நட்சத்திரம். 30/12/2021 வியாழக்கிழமை, சர்வ ஏகாதேசி. 2/1/2022 ஞாயிற்றுக்கிழமை, சர்வ அமாவாசை. அன்று அனுமார் ஜெயந்தி. அனுமார் ஜெயந்தி என்பதால் ஆஞ்சநேயரை வழிபடலாம். ஆஞ்சநேயாகி விட்டகை வாஜபுத்திராயுமே தன்னோ அனுமான் பிரஜோதயாது. ஆஞ்சநேயருக்கு உங்களுக்கு மந்திரம் தெரியவில்லை என்றால் ராமனு ஆஞ்சநேயருக்கு மிகவும் அவரை ராமரை நடித்து நாம் புதி பாடலும் என்றாலே அவருக்கு மிகவும் சந்தோஷம். ஆகையால் அனைவரும் அன்று ராமா 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 என்று சொன்னார்களே அன்று ஆஞ்சநேயர் மிகவும் ஆனந்தமாக இருப்பார். ஆகையால் அன்று அனைவரும் ராமா ராமா என்று துதி பாடுவோம். 5/1/2021 புதன்கிழமை, சிரவண விரதம். 11/1/2022 செவ்வாய்க்கிழமை, அன்று கூடாரி வெள்ளி. அன்று ஆண்டாள் ஆண்டாளுடைய பிறந்த நாள். அன்று கூடாரி வெள்ளி அனுஷ்டி பெறுவர்கள் அன்று பெருமாள் கோவிலில் ஆண்டாள் சன்னதியில் கூடாரி வெள்ளி அனுஷ்டிக்கப்படும். 30 திருப்பாசுரங்களும் பாடப்படும். செவ்வாய்க்கிழமை அன்று கூடாரி வெள்ளி. அன்று திருக்கோவிலில் 30 பாசுரங்களும் பாடி கூடாரி வெள்ளி ஸ்ரீ கோவிந்தா என்னும் தொடங்கும் பாசுரத்தை பாடி பெருமாளின் திருவடி அடைவோம். 13/1/2022 வியாழக்கிழமை, அன்று வைகுண்ட ஏகாதேசி. 13/1/2021 அன்று போகி பண்டிகை. 14/1/2022 வெள்ளிக்கிழமை, தை மாத பிறப்பு, உத்தராயண புண்ணியகாலம். அன்று பொங்கல் பண்டிகை, பொங்கல் பானை வைக்கும் நேரம் பகல் 1:45 முதல் 2:30 வரை பொங்கல் பானை வைக்கும் நேரம் உத்தமமான நேரமாக கூறப்படுகிறது. 15/1/2022 சனிக்கிழமை, காணும் பொங்கல். 25/1/2022 செவ்வாய்க்கிழமை, சுவாதி நட்சத்திரம். 31/1/2022 தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. அனைவரும் முன்னோர்கள் நினைத்து திதி கொடுப்பவர்கள் கண்டிப்பாக திதி கொடுக்கலாம். 1/2/2022 செவ்வாய்க்கிழமை, ரதசப்தமி. 12/2/2022 சனிக்கிழமை, அன்று சர்வ ஏகாதேசி. பெருமாள் அனுஷ்டிப்பவர்கள் அனுஷ்டிக்கலாம். 13/2/2022 ஞாயிற்றுக்கிழமை, மாசி மாத பிறப்பு. 22/2/2022 செவ்வாய்க்கிழமை, சுவாதி நட்சத்திரம். 24/2/2022 வியாழக்கிழமை, அன்று 25/4/2022 வெள்ளிக்கிழமை, அணுவாகவும். 27/2/2022 ஞாயிற்றுக்கிழமை, ஏகாதேசி. 28/2/2022 திங்கட்கிழமை, சிரவண விரதம். 2/3/2022 புதன்கிழமை, சர்வ அமாவாசை. 14/3/2022 வெள்ளிக்கிழமை, காரடையா நோன்பு. அன்று பங்குனி மாத பிறப்பு மற்றும் அன்று சர்வ ஏகாதேசி திங்கட்கிழமை. அன்று காரடையா நோன்பு அனுசிப்பவர்கள்
இரவு 8 மணிக்கு மேல் 8:45 சரடு அணிந்து கொள்பவர்கள் அணிந்து கொள்ளலாம் என்று இதனை தேதி நேரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. 18/3/2022 வெள்ளிக்கிழமை பங்குனி உத்திரம் அன்று முருகனை வழிபடுபவர்கள் வழிபடலாம். 21/3/2022 திங்கட்கிழமை சுவாதி நட்சத்திரம். 28/3/2022 திங்கட்கிழமை சர்வ ஏகாதசி. 28/3/2022 திங்கட்கிழமை சர்வ ஏகாதசி மற்றும் சிரவண விரதம். 31/3/2022 வியாழக்கிழமை சர்வ அமாவாசை. முன்னோர்கள் நினைத்து திதி கொடுப்பவர்கள் அன்று திதி கொடுக்கலாம். 2/4/2022 சனிக்கிழமை அன்று யுகாதி பண்டிகை தெலுங்கு வருடப்பிறப்பு. 10/4/2022 ஞாயிற்றுக்கிழமை அன்று ஸ்ரீராம நவமி. ஸ்ரீராம நவமி என்பதால் அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு அல்லது ஸ்ரீராமர் திருக்கோவிலுக்கு சென்று அனைவரும் திரு ராமர் புரலை படிப்போம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராம மனோரமே சகஸ்தநாம தத்துல்யம் ராமநாம வராதனே என்று அவருடைய மந்திரத்தை படிப்போம். மந்திரங்கள் தெரியாதவர்கள் ஸ்ரீராமா ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று அவருடைய திருநாமத்தை பாடுவோம். 12/4/2022 செவ்வாய்க்கிழமை சர்வ ஏகாதசி பெருமாளை வழிபடக்கூடிய நாள். 14/4/2022 வியாழக்கிழமை தமிழ் வருட பிறப்பு. சித்திரை மாதம் மாத பிறப்பு. அனைவரும் அன்று திருக்கோவிலுக்கு சென்று அனைவரும் பெருமாளை வழிபடுவோம். சிவாலயத்தில் செல்பவர்கள் சிவாலயத்திற்கும் செல்லலாம். இத்துடன் அந்த வருடத்திற்கு பிளவு ஆண்டத்துடைய முக்கிய விரத நாட்கள் மற்றும் முக்கிய பண்டிகைகளில் நிறைவடைகிறது. அனைவரும் நம்மளுடைய அயோத்தியா பட்டினம் புரோகிதர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். அனைவரும் உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கு இந்த யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்கள்.